அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மயில்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் மயில்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு கழுவி பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு மஞ்சப்பொடி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்யப்போம். குக்கரில் பருப்போட கீரையை ஆட் பண்ணிக்கலாம். மயில்கீரையை ஆட் பண்ணிவிட்டு அதில் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 6 விசில் வரட்டும். நல்லா பருப்பு வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம குக்கரை மூடி நல்லா விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா பருப்பு கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு கீரை ரெடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தாளிச்சு ஊற்றிக்கலாம். கீரையோட தேனும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். உப்போட நல்லா மிக்ஸ் ஆகி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். அடுப்பில் தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பண்ணி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வரமிளகாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதில் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா செவக்கிறதுக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளித்து தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளித்து ஊற்றிக்கலாம் கீரையில். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கீரையில் ஊற்றிக்கலாம். கீரையில் ஊற்றியாச்சு. மயில்கீரை பருப்பு கூட்டு ரெடி. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீரை எடுத்து தாளிக்கிற பேனில் ஊற்றி திரும்ப அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மயில்கீரை பருப்பு கூட்டு ரெடி. மயில்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மயில்கீரை பருப்பு கூட்டு மயில்கீரை பருப்பு கூட்டு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மயில்கீரை பருப்பு கூட்டு ரெடி.